கடத்திட்டு போயிடுவாங்களா ஒரு ஆளை கடத்திட்டு போக மாட்டாரு ஆனா தன் நடிப்பால நம்ம மனசு அப்படியே கடத்திட்டு போயிடுவாரு ஃப்ரேம்ல லாஸ்ட் ஆயிருந்தாலும் அதுலயும் பெஸ்ட் ஆயிருக்கணும்னா நினைச்சு சாதிச்சு நிரூபிச்சவர் இன்னைக்கு ஃபோர் ஃபிரண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ் சொல்லலாம் யார் நான் நினைச்சு பாக்குறீங்களா இன்னைக்கு புது கேட்டப்ல வர போறாரு மீசை முறுக்கிட்டு வேற யாருமே இல்லைங்க புறம்போக்கு நானும் ரவுடி தான் சொல்றவர் விஜய் சேதுபதி நானும் எங்க அண்ணும் நைட் ஏதாவது அந்த மாதிரி படம்லாம் போடுவான் சொல்லி உட்காந்து பார்த்தேன் எங்க அப்பா பாத்ரூம் போற நினைச்சு போனேன் வயசு பதினாறு பதினேழு வயசு ஓகே ஏய் இந்த வயசுல பார்க்காம எப்படா பார்ப்பீங்க அப்படின்ட்டு எங்க அப்பா அப்படி சொல்லிட்டு நான் வந்து உங்களோட நல்லா நடிக்க நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் எம்பாரஸ் நோட்ஸ் மேடம் நம்ம போயிடலாம் மேடம் நான் நேராக எங்கள் அம்மாண்ட போய் அம்மா கும்மு தான் வீடு வாசலில் விளக்கலாம் கும்மு ஏற்று நம்ம ஏமா கம்முன்னு தான் எங்கள் அம்மா உம்முனுக்குது அப்புறம் நம்ம போய் அக்கம்போது வீட்டெலாம் விளக்கலாம் கலெக்ட் பண்ண வந்து வச்சோம் கும்மு தான் ஹாப்பியாக அது என்னங்க புது கேட்டப்பு இப்போ சேதுபதினு ஒரு படம் நடிக்கிறேன் ஓஹோ விஜய் சேதுபதினா சேதுபதி படத்துலேயே நடிக்கிறீங்க ஸோ கா போலீஸாக நடிக்கிறேன் போலீஸாக நடிக்கிறீங்க அதுக்காக தான் ஃபுல்லாக கெத்தாக இருக்குது அப்படியே தேங்க்ஸ் பட் உங்களுடைய புது படம் நானும் ரவுடி தான் அதில் வந்து கிளீன் இருக்கீங்க ஏன் அந்த படம் எனக்காக எழுதப்பட்ட கதை அது தென் அந்த படத்துக்காக விக்கி என்னை வந்து பேசும்போது நான் ரொம்ப ஹெஃப்டியா இருந்தேன் ஒரு நூறு கிலோ கிட்ட இருந்தாங்க அப்போ இந்த ஆரஞ்சு மிட்டேக்காக வெயிட் போட்டிருந்தேன் அந்த படத்தில் வந்து சின்ன பையன் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு பையனாக இருக்கணும் அவன் அவன் வச்சு எழுதின ஆள் வந்து ஒல்லியாக இருப்பாங்க இருக்கிற ஒரு ஆளுக்கான கதை அது நான் விக்கி என்ன நல்லா பார்த்துக்கோ நான் என்ன தூக்கி அதில் உட்கார வைக்கவே முடியாது கஷ்டம் அப்படின்னா பட் விக்கிக்கு என் மேலே இருந்தது விக்கி ஒன்லி சார் உடம்பு குறைச்சிட்டு பண்ணலாம் சார் நான் விக்கி நம்பி தான் இருந்தது பட் உங்களுக்கு டைம் கொடுத்தாங்களா வெயிட் குறைக்கிறதுக்கு கொடுத்தாங்க ஒரு ஒரு மாதம் கிட்ட இருந்தாங்க ஒரு ஒரு மாதத்தில் எவ்வளோ வெயிட் குறைச்சிங்க டென் டென் டுவெல் கேஜிஸ் குறைச்சாங்க அப்படிங்களா சாப்பிட்றது இல்லையா வெறும் காற்று தானா நான் சாப்பிடல ஒரு டுவெல் டேஸ் கிட்ட சாப்பிடலாம் நினைக்கிறேன் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாட் இருந்தேன் பன்னெண்டு பத்து நாள் பன்னெண்டு

பட் அந்த டைட்டில் சொல்லும்போது நானும் ரவுடி தான் அது வந்து நம்மளுடைய வடிவேல் அண்ணாவுடைய மிக ஃபேமஸ் டயலாக் அது அது சொல்லும்போது என்னடா ஒரு காமெடியனுடைய டயலாக் நம்ம டைட்டிலாக வச்சிருக்கிறோம் அதில் ஹீரோ நடிக்கிறோம்னா அது ஒரு ஆட்சேபம் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது அது அவ்வளோ பெரிய விஷயம் அது அவ்வளோ பெரிய விஷயமா அது அது அவ்வளோ பெரிய விஷயம் அது ஆக்சுவலி வந்து ஏன்னா படத்தோட மூடு அவ்வளோதான் அது படத்தோட மூடாவே வந்து நான் ரவுடி தான் ஆனால் ரவுடி இல்லை ஆனால் ரவுடி மாதிரி ஆனால் ரவுடி அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு பையன் லைஃப் ரொம்ப லைட்டராக எடுத்துருக்க ஒரு பையன் சீரியஸாக பார்க்காத ஒரு ஆள் ஒரு ஸ்டேஜில் நான் சீரியஸாக பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனால் அந்த சீரியஸான இடத்துலையும் அது அவ்வளோ சீரியஸாகவும் இருக்காது ஆக்சுவலாக படம் பட் நீங்கள் நானும் ரவுடி தான் டைட்டில் சொல்லும்போது போது பர்சனல் லைஃப்பில் விஜய் சேதுபதி எப்படி ரவுடி தானா சச்சா ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சாஃப்டாக நீங்கள் சாஃப்ட் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப சாஃப்ட்டு சில சமயம் தான் கோவம் வரும் அதுவும் அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்கும் பட் கோவம் வரும்போது விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார் திட்டிடுவேன் திட்டிடுவேன் நல்ல லாங்குவேஜ்ல திட்டுவீங்களா இல்ல நல்ல பச்சை பச்சையா திட்டுவீங்களா இல்ல அதுவும் ரொம்ப சாஃப்டா திட்டுவீங்களா இல்ல டார்க் பச்சையில திட்டுவாங்க டார்க் பச்சையில திட்டுவீங்களா பட் விஜய் நீங்க சொல்லுங்க ஸ்கூல் டேஸ்லயே ஆர் காலேஜ் டேஸ்ல எப்படி ராகிங் பண்ணுவீங்களா காலேஜ்ல அது ராகிங் வந்து யூஷுவல் தான் காலேஜ்ல நடக்கும் இல்ல நான் நான் ரொம்ப குள்ளோம் கிளாஸ்ல ப்ளஸ் குள்ளமா ப்ளஸ் 2 படிக்கும் நான் ரொம்ப குள்ளோம் கிளாஸ்ல நான் பிரேர்ல நான் ஃபர்ஸ்ட் நிப்பேன் ஓஹோ அப்புறம் வந்து பசங்களை எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப எனக்கு அப்போல்லாம் மீஸ் எதுவுமே மொழிகில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் த தலை தலான்னு இருக்கும் எனக்கு கொஞ்சம் புஷ்டியாக நான் காலேஜ் ஃபஸ்ட் டே போனோடனே ப்ரொஃபஸர் கேட்டேன் என்னடா ஸ்கூலுக்கு வழி தான் நீங்கள் வந்துட்டேன்னு கேட்டேன் ஸோ என்ன ரேக் பண்ணாங்க நீங்கள் யார் ரேக்கிங் பண்ணதே இல்லை ஸோ காலேஜ்லேயும் நீங்கள் ரொம்ப சாஃப்ட் இல்லை காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கு மேலே நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்தீங்க பட் அப்போது ரேக்கிங் பண்ணுறது கலாட்டம் பண்ணுறது இல்லையா காலேஜ் பங்க் பண்ணுறது காலேஜ் அட்டண்டன்ஸ் இல்லை எனக்கு ஆக்சுவலாக வந்து அட்டண்டன்ஸ் இல்லையா போனது இல்லை என்ன ஒரு நாள் வார்த்தையார் கேட்டேன் என்னன்னு சார் பிகாம் தான் சார் பி செக்ஷன் சார் அன்னைக்கு வந்தேன் அன்னைக்கு தான் வந்தியா அண்ணி அப்போ வந்து ஃபைவ் கூட எனக்கு அட்டன் சார் நேராக போகும்போது காலேஜ் போகும்போது பன்னொரு மணி ஆகிடும் டீ சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு அங்கேருந்து இருந்து திரும்பி வரத்துக்கு வீட்டுக்கு ரெண்டு மூணு மணிக்கு வந்துடும் அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதனால தான் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாரு எங்கள் அப்பா வந்து

அது பெரிய அத வச்சு ரொம்ப நாள் அத கொண்டாடுற அளவுக்கு அதுல ஒண்ணுமே பெருசா தெரிய மாட்டேங்குது இட்ஸ் வெரி சிம்பிள் இது வந்து வன்ஸ் யூ ரீச் தட் பாயிண்ட் இவ்வளவுதானா அவ்வளவுதான் இருக்கு एक्चुअली அதுக்கு மேல வேற என்ன இருக்கு அப்படி தோணுது சோ அதுக்கு மேல அந்த சைடுல அந்த என்டர்டெயின்மென்ட்டோ இல்ல அந்த బిహేవియర్ல ஒண்ணுமே தெரியல நீங்க சொன்னீங்க கஷ்டம் காலம் தாண்டி வந்தீங்க அந்த கஷ்ட காலம் என்ன இருந்தது விஜயம் குல்ல நதிங் ஃபியூச்சர்ங்கிறது தெரியாது ஒரு கிளியர் பிக்சரே இருக்காது அவுட் ஆஃப் இருக்கும் விஜய் உங்களை வந்து நிறைய பேர் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இருந்திருப்பாங்க ஆனா நீங்க வளரும் போது உங்க காலை பிடிச்சி உங்களை கீழே தள்ளுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா இருக்கு இங்க இங்க ஒரு அவ்வளோ சீக்கிரம் பேரு பணம் புகழ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும்போது இது அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ ஈஸியாலாம் இங்கே உட்காரவே முடியாது இது எல்லாமே இருக்கணும் பேலன்ஸ் ஆகும் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு டோட்டலாக இருக்கு உங்களுடைய உழைப்பு இல்லைன்னா இந்த பக்கம் இந்த எனக்கு இது கிடைக்கும் போது இந்த பக்கம் கண்டிப்பாக எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன் நடந்தது நான் ஃபேஸ் பண்ணேன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப டென்ஷனாக வந்தது என்னடா நம்மள மாதிரி மஞ்சங்களாக இருக்காங்க ஆனால் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவேன் நான் அவங்களாம் சபிச்சிருக்கேன் கூப்பிட்டே சபிச்சிருக்கேன் நான் கூப்பிட்டு சப்பிச்சு சொல்லிடுவேன் நீங்கள் என்கிட்டருந்து அடித்து பறிச்சு நினைக்கிற வச்சு நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே இருக்காது அதனால பார்த்துக்கோங்க அப்படி ஒன்றும் யூஸ் இல்லை நீங்கள் நீங்கள் ஆணி அடிச்சுட்டு போகல நானும் இருக்க போகிறது இல்லை பட் பரவாயில்ல நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க நான் வாயால் சொல்கிறேன் அப்படின்னு ஆன் ஆந்த ஃபேஸ் சொல்லியிருக்கேன் வாட் அம்பாரசஸ் விஜய் சேதுபதி ஒரு பொண்ணு வந்து ஐ லவ் யூ சொல்கிறதா இல்லை வந்த பிளட்டில் ரத்தத்தில் கை எழுத்து வாங்குறது இல்லை லவ் லெட்டர்ஸில் எழுதுறது ப்ரப்போசல் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா ப்ரப்போசல்ஸ் வரும் ப்ரப்போசல் எல்லாம் வரும் சும்மா ஐ லவ் யூ அப்படின்னு நான் சொல்லுவோம் அது வரும் அது சும்மா நேர்ல வந்து யாராவது பொண்ணு வந்து விஜய் சேதுபதி ஐ லவ் யூ அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களா அதுல சில பேர் சொல்லியிருக்காங்க அது ஃபேன்ஸா சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாரும் பசங்க சொல்லுவாங்க நிறைய நான் ஐ லவ் யூ சொல்லுவாங்க அது அண்ணா ஆட் பண்றாங்க இல்ல அண்ணா ஐ லவ் யூ அது வேற பொண்ணுங்க சில பொண்ணுங்க அண்ணா ஐ லவ் யூ சொல்லுவோம் சில பேர் ஐ லவ் யூ விஜய் சேதுபதி சொல்லுவாங்க எல்லாமே பட் வாட் எம்பாரசஸ் யூ சில இடத்துல மரியாதை கொடுக்குறேன்ற பேர்ல நிறைய பண்ணுவாங்க ஏன் நமக்கே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஐயோ ஏன் ஓவரா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு அந்த நேரத்தில் ஆமாம் அப்புறம் எங்கேயா சாப்பிட போனால் அளவுக்கு அதிகமாக போட்டு வச்சு சாப்பிடிப்பாங்க ஆமா அந்த பாச இல்ல இல்ல இதுவும் சாப்பிடணும் அதுவும் சாப்பிடணும் எல்லாம் சாப்பிடுங்க இவ்வளவுதான் இருக்கு ஆமா இங்க இது வயிறு இவ்வளவுதான் இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு நான் இவ்வளவு பெரிய பாத்த வச்சு அது அது மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நடந்து போகும்போது பவுன்சர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல கிரௌட்ல இருக்கும்போது யாராவது ரெண்டு பேர் பவுன்சர்ஸ் வச்சிருப்பாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நீங்கள் சாதாரண போங்க ஜனங்க சாதாரண போ ஜனங்களே கண்டுக்காம பேசாம போயிட்டுவாங்க விலகு விலகு விலகுன்னு சொல்லுவாங்க ஆமாம் யாருமே மதிக்கல நீ ஏன்னா டீ ஆத்தர்னு சொல்லுங்க தெலுங்குல நிறைய நடக்கு தெரியுங்களா போகும்போதெல்லாம் நடுவுரை நின்றுட்டு இருப்போம் ஜெர்கண்டி 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 சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவன் 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 ஏன்னா இல்லை ஏன்னா சும்மா இருக்க மாட்டா ஏய் இப்போ யாரும் வந்து பார்த்தா அப்படின்ற மாதிரி எவ்வளோ கமெண்ட் கூட சொல்லிட்டு இருப்பான் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் என்ன நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த வேலையை பண்ணாதீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் யாரும் என் மேலே பாஞ்சிட மாட்டாங்க அவங்க வாட்டுக்கு வரோம் போறாங்க நான் வாட்டுக்கு வரோம் பேசாம பெஸ்ட் போயிருக்கேன் சொல்லுவோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் சில ரொம்ப ரொம்ப ரசிங்க நீங்க பார்த்த இது வரைக்கும் மிக அழகான பெண் யார் தெரியல நான் ஒரு பொண்ணு நான் ப்ரொப்போஸ் பண்ணாமே ஒரு நாலு வருஷம் லவ் பண்ணேன் அந்த பொண்ணு பேர் அனிதான்னு பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணுக்கு நான் வருவனு கூட தெரியாது ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நாள் என் கனவுல வந்துட்டு இருந்தது அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வே சொன்னதே இல்லையா நீங்கள் நாலு வருஷம் நாலு வருஷம் அவளை வந்து பின்னாடி போனீங்க ஆனால் லவ்வே சொல்லலையா அந்த பொண்ணை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா ஏன்டா வந்து போய் சொல்லல வந்து சொல்லி தொலைக்க வேண்டிதானே அப்ப கேட்டுருவாள் அப்ப கட்ஸ் இல்ல அப்ப கட்ஸ் இல்ல அப்புறம் ஜெஸ்ஸி எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க ஜெஸ்ஸி வந்து ஒரு வாரத்துல ப்ரப்போஸ் பண்ணேன் அஞ்சு மாசத்து கல்யாணம் அது ரொம்ப ஃபாஸ்டா வந்துச்சு ஃபாஸ்டா யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல ஒரு ஒன் வீக் தான் ஒன் வீக் ஜூலை செவன்த் ஹாய் சொன்னேன் ஃபோர்டீன்த் ப்ரப்போஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒன் வீக்ல வீட்டில் சொல்லிட்டேன் என்கேஜ்மெண்ட்டு நவம்பர் ஃபிஃப்த்து நவம்பர் ஃபோர்டீன்த்து மேரேஜ் அப்படியே அப்படியாச்சு அவ்வளவுதான் இமிடியேட்டா ஆமா அவ்வளவுதான் அஞ்சு மாசத்துல நீங்க இந்த முடிவு பண்ணி அஞ்சு மாசத்துல கல்யாணம் எட்டு மாசத்துல குழந்தை கிளியர் அந்த கன்ஃபியூஷனே இல்ல உங்களுக்கு அந்த ஜெஸ்ஸி எப்படி நீங்க வந்து this is the woman i want to spend my life with வாழ்ந்தா இவ கூட தான் நான் வந்து வாழ்நாள் வாழ்றோம் because i know jessy personally தெரியல எனக்கு அவளு புடிச்சிருந்தது அவ்வளவுதான் எந்த ரீசனும் இல்ல எப்படி மீட் பண்ணீங்க ஜெஸ்ஸியே நெட்ல தான் ப்ரோபோஸ் பண்ணேன் கல்யாணத்துக்கு தான் நான் கல்யாணத்துல கல்யாணத்துக்கு தான் நான் அது வரைக்கும் இவர் நெட்ல பேசிட்டு இருந்தீங்க நெட்ல தான் நேர்ல நேர் பார்த்ததே கிடையாது நான் பார்த்த நெட்ல மட்டும் தான் ஸ்கைப் வீடியோ சாட் எல்லாம் அப்ப யாகு தான் இருந்தது யாகு சோ அந்த சாட்டிங் தான் இருந்தது வித்தியாசமாக இருக்கல நானும் ரவுடி தான் படத்துல இருக்கிற மாதிரி நான் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நான் பண்ண பந்தா உங்க ஏரியால அப்படி எதாவது பண்ணிருக்கீங்களா கார் வாங்கணும் லான்சர் வாங்கணும் அப்படி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கார் வாங்கணும் நினைச்சு கூட பாருங்க லைஃப்ல கார் வாங்கணும் கார் வந்து ரொம்ப நாள் மாட்டி ஓட்டினது அதனால் ஓட்ட முடியல லேண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஓட்டு ரொம்ப பெருசாக தெரிஞ்சு தாரு காலேஜ் காலேஜ் டேஸில் வீட்டில் ஆம்னி வேண்டது அப்போ ஓட்டினது ஸோ ரொம்ப நாள் கழித்து ஓட்டும்போது கன் எதுவுமே இல்லை ஆனால் வந்து இந்த வண்டியை நான் ஓட்டிகிட்டு போய் பந்தாக பண்ணணுங்கிறதுக்காகவே ஓட்டிகிட்டு போய் வந்தால் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு குழந்தைகளுக்கு ஓட்டிகிட்டு ரவுண்ட் போயிட்டு அப்போது நான் பந்தாக பண்ணது அவ்வளோதான் அப்புறம் ஒரு தடவை என் ஒய்ஃப் ஆஃபீஸை ட்ராப் பண்ண போகும்போது காரில் நான் நடித்த பீஸா போட்டு ஓடுது என் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கா என் காரு என் பொண்டாட்டி என் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தா பட் அந்த ஃபீலிங் வேற அந்த பந்தா சொல்ல முடியாது அந்த வந்து ஒரு ஃபீல் தட் யூ ஹவ் அரைவ்டு அந்த ஒரு ஃபீல் சிம்பிளான சாஃப்டான கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி ஆக்சுவலி ஆனா நானும் ரவுடி தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க விஜய் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய வளர காலத்துல வந்து யாராவது பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுவீங்க பட் உங்களுடைய மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு ஹீரோ சொல்லும் போது ஹீ இஸ் மை ஹீரோ தானா அவர் மட்டும்தான் என்ன மாதிரி உங்களை பண்ணியிருக்காரு லைஃப் வந்து அவர் எப்போயுமே எடுத்துக்கிட்டதே இல்ல சிவில் இன்ஜினியர் சொந்தமாக வீடு கட்டினதே இல்லை கேட்டிருக்கேன் என்ன சிவில் இன்ஜினியர் நீ நிறைய வீடு கட்டுற ஏன் சொந்தமாக வீடு இல்லைன்னா கேட்டிருக்கேன் எங்கள் தாத்தா வந்து தமிழ் வாத்தியார் அதனால் எங்கள் அப்பா எனக்கு ரேடியோ கூட வாங்கி வைக்கல நான் சோஃபா செட்டு எல்லாம் போட்டு உனக்கு உட்கார வச்சிருக்கேன் நீ உனக்கு வேணால் நீ பண்ணிக்கிறது நீ ஆம்பல் நீ ஆம்பல் தானே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால லைஃப் எப்பயுமே அந்த சைடு சொல்லி பயமுறுத்துனது இல்லை பணம் சம்பாதிக்கணும் நீ வந்து அதெல்லாம் பார்த்தோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை அதுதான் கூட இருக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுது இல்லாட்டி கமிட்மெண்ட்ஸு அதுக்கு பின்னாடி ஓடணுங்கிற பயத்துல இருந்ததுன்னா ஒரு முப்பதாயிரூவா நாற்பதாயிரூவா சம்பளத்துக்கு அங்கேயே உட்காந்து அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே பிள்ளையே அப்படி பெருசா ஒன்றும் இல்லைங்கிற போது தான் அதை தைரியமா அம்மா சப்போர்ட் எப்படி இருந்தது சரி லவுஸ் மீச்சு நான் அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் சென்ஸு வீட்டு வேலைகளில் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் நானும் எங்கள் அம்மாவும் நல்ல அந்த வகையில் அந்த நம்ம நான் எங்கள் அம்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் எங்கள் அம்மா என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அம்மா பேர் சரஸ்வதி சரஸ் தான் கூப்பிடுவேன் ஒரு விட அப்போ வந்து ஸ்டார் மூவிஸ்லாம் வந்துட்டு இருந்தது நானும் எங்கள் அண்ணன் நைட் ஏதாவது அந்த மாதிரி போடலாம் போடும் சொல்லி உட்காந்து பார்த்துருந்தோம் எங்கள் அப்பா பாத்ரூம் போகிற நெஞ்சு போனாப்புல அப்புறம் காலையில் எழுந்துச்சி வந்து சொன்னாப்புல எங்கள் அம்மா ஏய் உன் பசங்க ரெண்டு பேரும் நைட்டு செக்ஸ் படம் பார்த்துருக்காங்க இல்லையா அவ்வளோ ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டோம் ஒன்றுமே சொல்லலை எங்க அம்மா ஒன்றும் சொல்லலை வயசு பதினாறு பதினேழு வயசு ஓகே அப்போரோட கேட்டுருக்காங்க ஏய் இந்த வயசுல பார்க்காம எப்படா பார்ப்பீங்க அப்படின்ட்டாரு எங்கப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு விஜய்

why father becomes such a big hero in life நீங்க வந்து உலகத்துல யார மாதிரி இருக்கீங்க சொன்னா கூட அது அது பெருசா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படியே உங்க அப்பன மாதிரி இருக்குன்னு சொல்றது மட்டும் தான் ஒரு பெருமையா இருக்கும் அது பை बर्थडे இருக்குறதா இருக்கு அதுதான் எல்லாருக்கும் இருக்குறது தான் இப்ப திட்டு திட்டுனா கூட இப்ப எங்க அம்மா எனக்கு ஏதாவது சண்டை ஆறு கொண்டு அப்படியே உங்க அப்பன மாதிரியே பண்ணாதரா அப்படினு சொல்வாங்க சோ அது அது பெருமையா இருக்கு கண்டிப்பா அது மட்டும் தான் பெருமையா இருக்கும் சோ அதனால அப்பத்துல இருந்தே நம்ம பாக்குற ஒரு ஆள் என்னவா இருந்தாலும் இந்த பூமி ரெண்டு ரெண்டு துண்டா வெட்டி போட்டுவாரு எங்க அப்பான்னு சொன்னா நம்பிரும் சின்ன வயசில் எங்கள் அப்பாவில் ஸ்ட்ராங்கு ரெண்டு ரவுண்டு இந்த பூமியை சுற்றிருக்காப்புல அப்படின்னு சொன்னாலும் நம்பிடுவோம் ஏன்னா பிக்கெஸ்ட் ஹீரோ ஃபேஸ் பண்ணுற அவர் மட்டும்தான் மை ஃபாதர் இஸ் த பெஸ்ட் கண்டிப்பாக ஸோ அது அது நான் இப்போ ஃபாதர் ஆகும்போது நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு அது இருக்கு உங்கள் பையன் எப்படி நான் எங்கள் அப்பா மேலே வச்சிருந்த மாதிரி அவன் அதுக்கு மேலே வச்சிருக்கேன் அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு அதுக்கு மேலே வச்சிருக்கேன் நீங்கள் தான் உலகம் ஆல்மோஸ்ட் மெல்லிசைனா ஒரு படம் பண்ணுறீங்க அந்த படத்துக்காக நீங்கள் வந்து பியானோ கிளாஸஸ் போயிட்டு இருக்கீங்க இல்ல மேடம் அது பொய் பொய்யா ஏன் பொய் ஆக்சுவலா வந்து பியானோ காசிக்கு சொன்னார் அவரு அந்த படத்தில் இருக்கான் பிரபுன்னு சொல்லிட்டு அவன் அவன் கீபோர்ட் கிளாஸ் எடுக்கிற பையன் அந்த பையன் நான் தான் சேர்த்து விட்டேன் அவன் என் கலர்ல இருப்பான் என் கையை அவன் கை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும் அது எப்படி விஜய் வேற எந்த ஹீரோ கிட்ட கேட்டாங்க ஆமாங்க அது பயங்கர ப்ராசஸ் இருக்குங்க நான் இந்த மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு மூணு மாசம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த கீழ வந்து கரெக்டா விரல் வரும்போது கரெக்டா இருக்கணும் பயங்கர பில்டப் பண்ணி சொல்லுவாங்க வெட்டி பந்தா இது இல்லை அதுதான் கேக்குறேன் ஏன் வெட்டி பந்தா வர நிறைய பேருக்கு வருதே கண்ணாடியில் மூஞ்சி தான் கண்ணாடியில் மூஞ்சி பாக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது சுமார் சுமார் எப்படி

சில வார்த்தைகள் உங்களுக்கு நடிச்சு காமிப்பேன் நீங்க வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சில வார்த்தைகள் நீங்க நடிச்சு காமிக்கணும் நான் கண்டுபிடிப்பேன் யூஆர் வெரி குட் ஆக்டர் ஐ எம் அ பேட் ஆக்டர் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மேடம் ஒரு ஆடிஷன் வந்து உங்க முன்னாடி அட்டெண்ட் பண்றேன் ஆடிஷனா ஏங்க ஆடிஷன் நான் முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து நீங்க சொல்லுங்க சிதுபதி நடிக்கும்போது நாங்களே வந்து கை தட்டி ஆஹா அடுத்த படம் என்ன இருக்கு உங்களுக்கு அப்படி அந்த அளவுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் சோ நீ சொல்லுங்க மேடம் இது இஸ் நாட் டு எம்பாரஸ் யூ இது உண்மை இல்ல நான் நீ நான் வந்து உங்களோட நல்லா நடிக்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அதுதான் எம்பாரஸ் பண்ணுது நோ தட்ஸ் எ ஃபேக்ட் மேடம் நான் போய்ல மேடம் ப்ளீஸ் திஸ் இஸ் இட் நீங்க பார்க்க கூடாத நீங்க பார்க்க கூடாத வார்த்தை நான் பார்க்க கூட வார்த்தை ஆமாங்க அப்புறம் அப்புறம் நான் தான் நடிச்சு காமிக்கணும் நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகே சார் ஓகே ஓகே வந்துச்சு ஆஹா இப்போ ஒன் ஒன் வேர்ட் இஸ் தேர் நான் வந்து நடிச்சு காமிக்கணும் பாத்துட்டீங்களா 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 நான் தான் அடிச்சு காமிக்கணும் ரெண்டு வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை பீட்சா டெலிவரி கரெக்ட் அவ்வளோ ஈஸி கண்டுபிடிச்சிட்டு நீங்க செம்ம ஆக்டர் புரிஞ்சதா இப்ப பாருங்க நான் செம்ம ஆக்டர் கிடையாது அது ஈஸியா இருந்தது இன்னொரு தடவை இது எப்படி சிவா இதெல்லாம் எப்படி நடிச்சு காமிக்கணும் நான் யோசிக்கணும் ரெண்டு வார்த்தை ஆட்டோவா தூக்கு சட்டியா டிஃபன் பாக்ஸா கேரியரா

மனசா சரி ரெண்டு வார்த்தை ரெண்டாவது வார்த்தையா எழுதுறதா காதலி லவ் லெட்டர் லவ் லெட்டர் தான் லவ் லெட்டர் தான் நெக்ஸ்ட்

இது வரைக்கும் முடிஞ்சுது ஒரே ஒரு வார்த்தை என்னால கண்டுபிடிக்க சொல்ல தெரியல எனக்கு எப்படி சொல்றதுன்னா ரேஷன் கடை ரேஷன் கடையா அது எப்படிங்க சொல்றது தராசு எங்க இருக்கணும் கேட்டேன் நான் கடையில இருக்கணும் ஏதோ கண்டுபிடிச்சிருவீங்கன்னா பார்த்தேன் இல்ல அது கஷ்டம் தான் கஷ்டம் ரைட் நானா நீங்க இது வரைக்கும் சொல்லிட்டீங்க அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க அடுத்தது நீங்க நடிச்சு காமிச்சிட்டு எனக்கு சொல்லுங்க நீ ஹெல்ப் பண்ணுங்க நான் ஹெல்ப் பண்ணுமா எனக்கு வேர்ட்ஸ் தெரியாது கம் கண்டுபிடிச்சிட்டீங்களா டுவர்ட்ஸ் சமையல் குக்கர் பிரஷர் குக்கர் உங்களுக்கு எல்லாம் ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க ப்ரெஷர் குக்கர் எல்லாம் எனக்கு ரேஷன் கடை நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் நீங்க நீங்க நடிச்ச படம் ஆரஞ்சு மிட்டாய் செத்தாங்க இன்னைக்கு அவர் அவ்வளோ ஈஸி எனக்கு டஃப் तर पे <laughs>

மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டரா எவன் இது ரெடி பண்ணது எவன் ரெடி பண்ணது இது நீங்க எது அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து சொல்லிட்டு வந்தீங்களா ஈஸியா பண்ணி கொடுக்கணும்னா நம்ம இது ஈஸியா இல்ல மேடம் கஷ்டப்படணும் பண்றது டான்ஸ் மாஸ்டர் சொல்றது கஷ்டமா லவ் உங்க knowledge அது நான் மொக்கையா பண்ண கண்டுபிடிக்கிறீங்க நீங்க அவ்வளவு ஈஸியா சொன்னீங்க தொட்டு கும்பிட்டேனா யாரை தொட்டு கும்பிடுற மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும் அது உங்களோட knowledge ஆ அது வந்து குழந்தைகிட்ட இருக்கு knowledge

स्प्लिट स्प्लीट टू टूवा ओके फर्स्ट बेबी टाइ, अम्मा अम मे से वन ओके पैंट शॉर्ट्स मामा मामा शॉट मामा शॉट पैंट अरे ड्रेयर सही मामा ट्राउजर कैंडी, लीजिए venga ई ब्लू ईजिया नहीं आप बन रही हैं

ப்ரப்போசல் வந்திருக்கு பட் நான் லவ் லெட்டர் கொடுத்து நிஜமா இல்லை மேடம் ரெடி பண்ணிலாம் வச்சிருந்தேன் ஒரு சேட்டு பண்ண லவ் பண்ண ரெடி பண்ணலாம் வச்சிருந்தேன் கடைசி நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சு கடைசி நேரத்தில் மிஸ் ஆச்சா பயம் வந்துச்சு பயம் வந்துச்சா நீங்கள் லவ் லெட்டரே கொடுக்கலையா கேவி மேக் லவ் லெட்டர் நாங்கள் கொடுத்தா பதில் கொடுப்பீங்களா இல்லை இது என்னது நான் எழுதணும் அவர் தானே எழுதணும் நீங்கள் தானே யாருக்கும் லவ் லெட்டர் எழுதுன்னு கிடையாது நல்லா இல்லை மேடம் விட்டுறாங்க

thank you, thank you. Thank you. Nice. <laughs> in the break ல எப்படி அந்த விஜயசேதுபதி ஒரு லவ் லெட்டர் வாங்கிறேன் நானு முயற்சி பண்றேன் நடுல கொஞ்சம் பக்கத்து காணோ நான் நினைச்சிட்டு ஒரு லவ் லெட்டர் வாங்கிடலாமா நினைச்சேன் ஆனா விஜயசேதுபதி எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கல बैड बॉय விஜய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நடுல கொஞ்சம் பக்கத்து காணோ பண்ணும்போது சில படங்கள் வேற வேற காரணத்துக்காக டிராப் ஆயிடுச்சு அந்த டிராப் ஆகும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது இல்ல இல்ல மேடம் எந்த படமும் டிராப் ஆகல பேசுனாங்க தென்மேற்பை முடித்தப்போ ரெண்டு மூணு படம் பேசினாங்க அப்போது சில இடத்துலலாம் வந்து இவர் வந்து ஃப்ளூக்கில் வேணா இருக்கலாம் பட் இ கான் சஸ்டைன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சில பேர் கதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு கதை சொல்ல மாட்டாங்க கதை சொல்லுங்க பிடிச்சதான் நடிக்கும் அப்படி என்ன இவர் நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கதை சொல்ல மாட்டாங்க அது அதை ஒரு நாலஞ்சு பேர்ட்ட ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒரு இடத்துல வந்து சம்பளம் பேசும்போது நான் ஒரு சம்பளம் கேட்டேன் அது முடியாது இன்னொரு சம்பளம் கேட்டேன் அதுவும் முடியாது சரி சொல் சரி சரிங்க சம்பளம் எனக்கு வேண்டாம் கதை சொல்ல சொல்லுங்க பிடிச்சா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் கதையும் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு இருந்தாங்க அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களால் இவங்க கூட ஒர்க் பண்ணவே முடியாது அந்த ஒரு ஓப்பன் மைண்ட் இல்லாத ஒரு ஆளுங்கட்டெலாம் ஒர்க் பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த மாதிரி சிலது ஃபேஸ் பண்ணும் ஸோ அப்புறம் தான் இந்த விஷயங்கள் நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்க அதை ஒரு படம் நடித்து முடிச்சு இந்த திருப்பி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பீட்ஸா ஹீட்டு வரைக்குமே கதை கேட்டுகிட்டே இருந்தேன் வரவங்க யாராக இருந்தாலும் கதை கேட்பேன் யாராக இருந்தாலும் வெட்டு வென்ற மாதிரி யாராக இருந்தாலும் கதை கேட்பேன் யார் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க நான் எப்பவுமே அந்த கேரியர் வீஸ் பார்க்க மாட்டேன் நான் இந்த பெரிய டேரக்ட் இருந்தேன் அந்த பெரிய டேரக்டர் இருந்தேன் அப்படின்னு சொல்ற யாரையும் பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் நான் ஸ்ட்ராமா நம்புறது என்னன்னா சினிமாங்கிறது யாரும் யாருக்கும் சொல்லி கொடுத்துருந்தது அது ஒருத்தருடைய பர்சனல் சென்ஸ் அண்ட் சாய்ஸஸ் பட் கமிட் ஆகும்போது சில பேருக்கு தென்மேற்பட்டு முடித்தப்போ ரெண்டு மூணு படம் வந்து சிட்டி வின் சிட்டி பாய் செட் ஆக மாட்டான் இவன் வில்லேஜ் மூஞ்சி அப்புறம் என்ன வில்லேஜுக்கு சிட்டி என்ன மூஞ்சிலாம் என்ன மாறுமா என்ன அப்படிலாம் வேற இருந்தது ஆக்சுவலாக வந்து அது மாதிரி நிறையா நடந்திருக்கு பட் அதே ஆட்கள் வந்த இன்னைக்கு வந்து உங்ககிட்ட சார் நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுத்துட்றோம் நீங்கள் கதை மட்டும் ஒரு தடவை கேட்டுடுங்க அந்த மாதிரி திரும்பி வந்திருப்பாங்களே ஆ வந்தேன் அப்போ கதை கேட்டேன் நான் அப்போ எனக்கு அந்த பழசெல்லாம் எதுவும் இல்லை அது அவங்க ஒருத்தரோட தான் கதை கேட்டேன் அதெல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு இருந்தது கேட்க முடியாத அளவுக்கு இருந்தது ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர்ட்டு நான் நினைக்கிறேன் விஜய் நீங்க வந்து எந்த சீன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்க ஃபைட்ஸ் எமோஷன் ஆக்ஷன் ரொமான்ஸ் ரொமான்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா ரொமான்ஸ் கம்ஃபர்டபுள் ஏங்க நடிக்க தான நல்ல பிரச்சனை இப்போ என்னன்னா ஒரு சின்ன கேம் வச்சிருக்கோம் ஓவர் ஹீரோயினுடைய போட்டோ காமி உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க ரொமான்டிக்கா ஒரு செல்ல பேர் கொடுத்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் பேர் வைக்கணும் செல்ல பேர் கொடுக்கணுமா ஆமாங்க ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் போட்டோ யார் யூஸ் பண்ண வேர்ட் எனக்கு ஆப் ஆயிச்சா என்னங்க நான் யூஸ் பண்ண வேர்ட் எனக்கு ஆப் ஆயிச்சு அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் போட்டோ யார் அது ஸ்ருதி ஹாட் இந்த சீரிய சுத்தி பாக்கும்போது ரொம்ப சம ஹாட்டா இருக்கு ஹாட்டா இருக்கு சோ ஸ்ருதி பாக்கும்போது ஹாட்டா இருக்கு சோ ஹாட் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி அது கூட வேற ஏதாவது சேக்கணும்ல அது அப்படியே வச்சா நல்லா இருக்காது நல்லா இருக்காது ஹாட் மூவி ப்ரொடக்ஷன் ஹாட் மூவி ப்ரொடக்ஷன்ஸ் ஓகே ஃபண்டாஸ்டிக் நெக்ஸ்ட் சமந்தா பிரில்லியன்ட் மூவி ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி

the sweet company productions sweet company okay agar is sweet next nayantara your favorite the bold and beautiful company productions bold and beautiful Onga bold and beautiful Yes, yeah, she is very bold she is very bold and she beautiful she is very, very beautiful, beautiful. she is very good so that is the bold and beautiful lovely so nayantara is bold and beautiful சரி நான் இப்போ பிரேக் கொடுக்க போறேன் ஆனால் பிரேக் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க படத்துல இருந்து ஒரு டைலாக் சொல்லணும் சொல்லுங்க ஜி ஜி ஏதோ ஒரு பஞ்ச் டைலாக் ஆடியன்ஸ் கிட்ட கேட்போம் எந்த பஞ்ச் டைலாக் குமுதா வீட்டில் மட்டும் விளக்கு கும்பு நேரிது நம்ம வீட்டில் ஏமா கம்மு நேரிதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த டைலாக் பிளைனா சொன்னா நல்லா இருக்கு அந்த ஃபீல்ல சொல்லணும் நான் நேரா எங்க அம்மா வண்ட போய் அம்மா கும்முதா ஊடு வாசல் விளக்கலாம் கும்மு நேரத்து நம்ம ஏமா கம்முன்னு எங்க அம்மா உம்முன்னு அப்புறம் நம்ம போய் அக்கம்போது வீட்டில் விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவது வச்சோம் கும்பதா ஹாப்பி ஆனாச்சு ரொம்ப நாள் ஆச்சு அவ்வளோ போயிடுச்சு இதுக்கு நாங்கள் சொன்னப்பா என்ன டயலாக் பேசியிருக்கீங்க விஜய் ஐ லீவ் இட் ஓப்பன் ஆடியன்ஸ் நிறைய கேள்விகள் கேட்கணும் ஏன்னா இவ்வளோ நேரம் நான் தான் பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட அவங்க நிறைய பேசணும் கேள்விகள் கேட்கணும் என் பேர் ஜெயஸ்ரீ ஹாய் ஹாய் உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரே ஒரு டயலாக் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் தானு மட்டும் ஒரு வாட்டி சொல்லி காமிக்கிறீங்களா எனக்கே அது போர் அடிச்சுச்சுமா அது போர் அடிச்சாலும் அதுதான் நீங்க பண்ணத்துலயே ரொம்ப ரீச் ஆன எங்க பார்த்தாலும் போக முடியல எல்லா பாய்ஸும் அந்த டைலாக் சொல்லுவாங்க எப்போதுமே ஸோ அந்த டைலாக் எனக்காக ஒரே ஒரு வாட்டி எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார் எனக்கு ரொம்ப படப்படப்பா இருக்கு ஏன்னா இங்க ஏதோ ப்ரொபோஸ் பண்ண போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு என்ன பண்றது என்ன சொல்றதே தெரியல நீங்க வந்து ஒரு ஆன் ஸ்கிரீன்ல ஒரு ஹீரோ வந்தப்ப அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க அலட்டிக்காம அந்த பதில் சொல்ற அந்த ஸ்டைலும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வித விஷயத்தையுமே வந்து பார்த்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பேசுறீங்க இல்லையா ஒரு அனுபவத்துல வந்து பேசுறதுதான் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து டை சோக்கர் க்ளோஸ் விஜய் சேதுபதிக்கு எடுக்கணும் நீ அவங்க பேசிட்டு இருக்கும் போது எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம ஏன்

அண்ணா குமுதா நீ வகைகிற ஒவ்வொரு புள்ளியும் அர்த்தம் இது குமுதா தேங்க் யூ ஸோ மச் மேக் விஜய் இப்போ வந்து நியர் கம் டு தி எண்ட் ஆஃப் தி ஷோ சூப்பர் சிக்ஸ்னு இருக்கு ஆறு கேள்விகள் கேட்பேன் நீங்க இம்மீடியட்டாக பதில் சொல்லணும் முதல் கேள்வி நீங்க நடிச்சதுல உங்க கரியரில் ரொம்ப முக்கியமான படம் எது பீட்சா சுந்தரபாண்டியன் சூது கவும் தென்மேருகு பருவக்காற்று தென்மேதி பொருள் கட்ரு ஏன் ஃபர்ஸ்ட் ஃபிலம்னால ஃபர்ஸ்ட் ஃபிலம் என்ன மாதிரி சான்ஸ் எட்டி வரவங்களுக்கு ஃபஸ்ட் ஃபிலிமில் மூணு நேஷனல் வார்டு அந்த படத்துக்கு அப்படி ஒரு படம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் உங்களுக்கு யாரும் கதை சொல்ல மாட்டாங்க ஆனால் எனக்கு கதைக்கு எனக்கு ஸ்கிரிப்டே எனக்கு கொடுத்தார் அவர் ஃப்ரீடம் கொடுத்தாங்க மூணு நாளுக்கு அப்புறம் நான் என்ன அவர் வந்து டயலாக் மட்டும் கொடுத்துடுறாரு அவன்கிட்ட கொடுத்தா அவன் நடிக்கிறதுன்னு போயிடாரு என்னை நம்பி ஷார்ட் ஓகேம்பார் செகண்ட் டேக் போனதுல வேற ஃபிலிம்ல எடுத்தோம் நாங்கள் ஓகே அதில் அவ்வளோ க்ளோஸ் டு நிறைய இருக்குது என்ன வந்து சீனு சார் வந்து நான் அப்படி பார்த்துட்டார் அந்த படத்தில் ஸோ அதனால் அதனால தான் அந்த படம் உங்களுக்கு இப்போ நினச்சி பார்த்தாலுமே என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து நேஷ்னல் அவார்டுங்கிறது எல்லாம் யார் நினச்சாலும் கிடைக்கும் கண்டிப்பாக சூத்கவும் மாதிரி சில தப்பான வேலைகள் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் அது இல்லாத இள ஏழைகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி தவறான வழிக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா எங்கிட்ட பெரிய மனசு சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்கிறது ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு பொய் அது பொய்யே இல்லை உண்மைன்னு வல்லூரும் சொல்லியிருக்கேன்

ப்ரொஃபஷனலாக எனக்கு டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கேன் ஸோ அந்த அது இன்னும் ஸ்ட்ராங்காக போய் சேரணும் ஆசைப்பட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அது என்னது எங்கே அடிப்பட்டுச்சு உங்களுக்கு மெடுல் ஆப்ளிக் மெடுல் ஆப்ளிகேட்டா மெடுல் ஆப்ளிகேட்டாலே உண்மையிலே அடிப்பட்டுச்சுன்னா என்ன மறக்கணும்னு ஆசைப்படுவீங்க வுட் யூ வாண்ட் டு ஃபர்கெட் சம்திங் எஸ் என்னது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருங்கிறத மறந்துணும்னு ஆசைப்படுறேன் அப்படி வச்சுக்கலாம் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஒன் அ வெரி வெரி ஜோவியல் அண்ட் ஹாப்பி நோட்டில் ஓகே

எனக்கு பிரியங்கா சோப்ராவோட லிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் சோ பிரியங்கா சோப்ராவோட லிப் லாக் சீன் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஓகே அண்ட் கிஸ் 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 நான் அடிச்ச எல்லாரோடயே வரட்டுமே எல்லா ஹீரோன்ட வரட்டுமா அப்ப என்ன கிஸ் கிஸ் தான் காசிப் தானே காசிப் தான் காசிப் வந்து காசிப் கூட பெரிய பப்ளிசிட்டி இல்லன்னு சொல்வாங்க बैड பப்ளிசிட்டி இஸ் a very good பப்ளிசிட்டின்னு னு சொல்வாங்க சோ காசிப் நிறைய வர வர நான் நிறைய ரீச் ஆறேன்னு அர்த்தம் ஆஹா

சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு தேங்க்யூ மச் விஜய் விஜய் மச் நீங்க பாய் சொல்றதுக்கு முன்னாடி அந்த மகளை ஒரு சைன் பண்ணணும் And until I see you next week in Brew Instant in. Simply Kushbu, powered by Basham Construction, Sensodyne Repair and Protect, We Care Shampoo Hair Color, and a cookie partners, Unibee Cookies. It's good night from Kushbu and team. Bye bye.